ஐம்பது வருடத்திற்கு பிறகு ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று அதிகாலை சரியாக நாலு இருபத்தி ஏழு மணி அன்று மிதுன ராசியில் சூரியனுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக மாளிகா யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தால மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட போகிறது இத்தனை நாட்களாக அவங்கப்பட்ட கஷ்டத்திற்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு யோகத்தின் மூலமாக நல்ல ஒரு மாற்றகரமான சூழலானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக தொழில ஏற்பட்டு கொண்டு இருந்த பிரச்சனைகளும் சரியாக போகிறது குடும்பத்துல இருந்து கொண்டு இருந்த குழப்பங்கள் தீரப்போகிறது ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறது மொத்தத்துல இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான ஜாக்பாட் ஆனது அடிக்க போகுது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாங்க அந்த மூணு ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மேச ராசி மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் தற்போது நல்லதானது நடக்க போகுது எந்தெந்த வகையில் நல்லது நடக்க போகுது எப்படி நடந்து கொண்டால் நல்லத இன்னும் அதிகமாக நீங்க பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் இந்த மூணு ராசியில உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வேத ஜோதிடத்தின் அடிப்படையில புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஜூன் பதினாலாம் தேதி தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்குள்ள நுழைந்து இருந்தார் இந்த மிதுன ராசியில புதன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் அதே சமயம் அசுரர்களின் குருவாக கருதப்படுகின்ற சுக்கிரன் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்குள்ள நுழைந்தார் அதைத் தொடர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியனும் மிதுன ராசிக்குள்ள நுழைய உள்ளார் எனவேதான் இந்த ஒரு சூரிய புதாதிய ராஜயோகமானது உருவாக போகிறது பத்ரயோகம் லட்சுமி நாராயண யோகமும் இதன் மூலமாக உருவாக போகிறது அத்துடன் அனைத்து கிரகங்களும் ஒரே வரிசையில் போகிறது இந்த ஒரு மாளிகா ராஜயோகமானது ஒரு சுபமான யோகமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த யோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு பம்பர் பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அவங்க சாதகமான பலன்களை அனுபவிக்க போறாங்க எனவே தா இந்த ஒரு மாளிகா ராஜயோக தால பாத்தீங்கனா ராசி மிதுன ராசி மற்றும் சிம்ம ராசி இந்த மூன்று ராசி வாழ்க்கையில தான் மிக பெரிய மாற்றத்தை பாத்தீங்கனா சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வகையில நல்லது நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிネイர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு மாளிகா ராஜயோகமானது மேசராசி அன்பர்களுக்கு வெகுவே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது எந்தெந்த வகையில அப்படின்னு கேட்டிங்கனா குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்களானது நல்ல நிதி ஆதாயங்களை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய வகையில அமைய போகிறது மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே வேலையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்களானது தடங்கல்களானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதன் மூலமாக எதிர்பார்த்த வருமானமும் கைக்கு வராமலும் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஒரு நிலை தான் மாறி வேலையில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறது மேலும் உயர்கல்வி படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்கான

அதாவது தொழில புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை என்றால் சொந்தமாக நீங்களே பார்த்தீங்கன்னா தொழிலையும் ஆரம்பிக்கலாமாங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் மேசராசி நேயர்களுக்கு பணி வருமானத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளதுங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் இருந்து நன்மதிப்பை பெற்றுக்கொள்வீர்கள் இது உங்களுடைய தொழில் ரீதியாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்குங்க உதாரணத்துக்கு சம்பள உயர்வு அதே போல பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க மேலும் மேசராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க உங்களுடைய உங்களுடைய பொண்ணுக்கோ திருமணம் செய்து வைத்து இருந்தால் இப்போது அவர்களின் மூலமாக சில நல்ல செய்திகளானது கிடைக்கக் கொடுங்க அதாவது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது வீட்டில் குழந்தைகளுடைய சத்தமானது கேட்க போகிறது இதன் மூலமாக சில மகிழ்ச்சியான தருணம் தருணங்களை பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல மேசராசி நேயர்களுக்கு தொழில் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் ஏற்றத்தை காணக்கூடிய வகையிலையும் மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு மாளிகா ராஜயோகமானது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சமுதாயத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு மதிப்பும் மரியாதை மரியாதையும் அதிகரிக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் உங்களை பார்த்தீங்கன்னா இப்போது பெருமையோடு வியப்போடு பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு என்று ஒரு தனி மதிப்பு மரியாதையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொள்வீர்கள் நீதிமன்ற வழக்குகள்ல தீர்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக வரக்கூடுங்க ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தா மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது உங்களுக்கு ஏற்ற காலமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் வக்கீல்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க நீங்க ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருந்தாலும் சரிங்க நீங்களே வந்து ஒரு லாயராக இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு சில கேஸை எடுத்திருந்தாலும் சரிங்க அதுல இப்போது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்று நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெயரை பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய கிளைண்ட் கிட்ட ஒரு நல்ல பெயரை சம்பாதிப்பீங்க இதன் மூலமாக உங்களுடைய வருமானமானது அதிகரிக்க கொடுங்க எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய நிதி ஆதாயங்களை பெருக்கிக் கொள்வீர்கள் திருமணமானவர்கள் வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூடிய வகையில் மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய வகையில் திருமண முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய வகையில் மிதுனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருக்கின்ற மிதுனராசி நேயர்களுக்கு இருக்க கூடிய ஒரே கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெண் வீட்டாருக்கு பிடிக்காம இருக்கும் பெண் வீட்டாருக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்காம இருக்கும் இருவருக்கும் பிடிச்சு இருந்தா ஜாதக அமைப்பானது சரி வராமல் இருந்துட்டு இப்படி ஏதாவது ஒரு தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தான் தற்போது நிலைமையானது போகிறது நீங்க பாத்தீங்கன்னா இப்போது திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது மேலும் மிதுன ராசி பணிபுரிபவர்களுடைய பணி திறனானது அலுவலகத்துல நல்ல பாராட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையப்போகிறது உங்களை ஏளனமாக இருந்தவர்கள் உங்களை ஏளனமாக நினைச்சவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் சந்திப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க இந்த நேர காலத்துல உங்களுடைய முழு உழைப்ப போட்டு ஒரு நல்ல பெயரை சம்பாதிப்பீங்க உங்களுடைய பேச்சால பல வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் முக்கியமாக உயர் அதிகாரிகளுடைய உதவியால உங்களுடைய இலக்க

செலவிடக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது வாழ்க்கையில முன்னேற பல வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்க போகிறது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் மாற்றத்தையும் நிதி ரீதியான உயர்வையும் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தை சிம்மராசி நேயர்கள் மறந்துடாதீங்க இந்த வாய்ப்புகளானது சமுதாயத்திலையும் சரிங்க உங்களுடைய நிலையை உயர்த்தி காட்டுங்க நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு விதமான முடிவு வரக்கூடும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் பணியிடத்தில் உங்களுடைய வேலைகளானது பாராட்டப்படக்கூடிய வகையில உங்களுடைய சூழ்நிலைகளானது அமைய போகிறது முழு முயற்சியோடு வருவீங்க ஏற்ப நல்ல பலனையும் பெற்றுக்கொள்வீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உடல் ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்கக்கூடும் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையானது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான சூழலாக அமையக்கூடுங்க காதலித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசினை பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையானது மிக சிறப்பானதாக இருக்கக்கூடுங்க காதல் வாழ்க்கையில் இன்னுமே ஜாஸ்தியாக அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கக்கூடுங்க மேலும் காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய விருப்பத்தை வீட்டில் சொல்லலாங்க அவங்களுடைய அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போகலாம் மொத்தத்தில் இந்த ஒரு ஐம்பது வருடத்திற்கு பிறகு சூரிய பயிற்சியால் சிம்மராசி ராசி ராசி மற்றும் மேச ராசி அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ